வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம் தமிழ் பாடத்தில் இலக்கண பகுதியை பார்க்கலாம். ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணமாகும். மனிதர்களாகிய நம்மளையும் மற்றும் இந்த உலகத்தில் காணப்படுற உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தையும் திணை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வகைப்படுத்தியிருக்காங்க. திணை இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. உயர்திணையில் யாரெல்லாம் குறிப்பிடப்படுறாங்கன்னு தெரியுமா? மனிதர்களாகிய நாம தான். குழந்தை, பெரியவர்கள் அனைவருமே உயர்திணையில் தான் வருவாங்க. மனிதர்களை தவிர இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பொருட்களும் அஃறிணை அப்படிங்கிற தலைப்பில் அடங்கும். அதாவது உயிருள்ள விலங்குகள், பறவைகள் மற்றும் உயிரற்ற மலை, கடல், வீடு, இந்த எல்லா பொருட்களையும் அஃறிணை அப்படின்னு தான் சொல்லணும். உயர்திணையில் உள்ள மனிதர்களை பால் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் மூன்றாக வகைப்படுத்தியிருக்காங்க. பால் அப்படின்னா பகுப்பு, ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆண் பால் என்பது ஓர் ஆணை குறிக்கும், பெண் பால் என்பது ஒரு பெண்ணை குறிக்கும், பலர்பால் என்பது ஒன்றிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கும். அடுத்ததாக அஃறிணையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் இரண்டு பால்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். ஒன்றன் பாலில் உயிருள்ள ஒரு பொருள் மட்டும் குறிப்பிடப்படும். பலவின் பாலில் உயிருள்ள ஒன்றை விட அதிகமான பொருட்கள் குறிப்பிடப்படும். மேலும் உயிரற்ற ஒரு பொருள் மட்டும் வந்தால் அது ஒன்றன் பால், உயிரற்ற ஒன்றை விட அதிகமான பொருட்களை குறிப்பிட்டால் அது பலவின் பால். இவ்வளவு நேரம் நம்ம படித்த இலக்கண பகுதியை மீள்பார்வை செய்யலாமா? திணை, உயர்திணை, அஃறிணை அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. உயர்திணை மேலும் மூன்று பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. ஆண் பால், பெண் பால் மற்றும் பலர்பால் இவை அனைத்தும் உயர்திணையில் அடங்கும். ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால் அஃறிணையில் அடங்கும். உயர்திணையில் உள்ள ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால் எனப்படும், அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். உயர்திணையில் உள்ள ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால் எனப்படும், அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். உயர்திணையில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களை குறிப்பது பலர்பால் எனப்படும், அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். அஃறிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் ஆகும், அது என்ற பெயரில் சுட்டப்படும். அஃறிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின்பால் ஆகும், அவை என்ற பெயரில் சுட்டப்படும். இப்போ சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இங்கு உயர்திணை ஆண், அதனால் அவன். ஓடுகிறான், இன் விகுதியில் முடிக்கணும், அவன் ஓடுகிறான். அடுத்து உயர்திணை பெண் பால், அதனால் அவள்னு எழுதியிருக்கோம். அவள் ஊஞ்சல் ஆடுகிறாள், இல் அப்படிங்கிற எழுத்தில் தான் முடிக்கணும். அடுத்தது உயர்திணை பலர்பால், அதனால் அவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு எழுதணும்.
இந்த படத்தில் பார்க்கிறது வாத்து அக்ரினை ஒன்றன்பாலில் வரும். வாத்து என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அது நீரில் நீந்துகிறது அப்படின்னு எழுதுவோம். இந்த படத்தில் பார்க்கிறது பறவைகள் அக்ரினை பலவின் பாலில் வரும். பறவைகள் என்ன செய்கின்றன அவைகள் பறக்கின்றன அப்படின்னு எழுதணும். இப்போ நாம் படித்த பாடப்பகுதியில் இருந்து ஒரு பொருத்துக செய்து பார்க்கலாமா? மேல் வரிசையில் குறிப்பிடப்பட்டிருப்பவை அவன் அவள் அவை, கீழ் வரிசையில் பறந்தன சென்றான் ஆடினால் போன்ற சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேல் வரிசையில் உள்ள முதல் சொல் அவன். இது எதோட சரியாக பொருந்தும்? அவன் சென்றான், இதுதான் சரியான விடை. அடுத்த வார்த்தை அவள். அவள் ஆடினாள், இதுதான் சரியான விடை. அடுத்த வார்த்தை அவை. அவை பறந்தன, இதுதான் மிகச்சரியான விடை. இப்போ நாம் பொருத்துகையை மிகவும் அழகாகவும் சரியாகவும் செய்து முடிச்சிட்டோம்.